بسم الله الرحمن الرحيم عن أنس رضي الله عنه قال كان أبو طلحة رضي الله عنه أكثر الأنصار بالمدينة مالا من نخل وكان أحب أمواله بيرحاء وكانت مستقبلة المسجد وكان رسول الله صلى الله عليه وسلم يدخلها ويشرب من ماء فيها طيب فلما نزلت هذه الآية لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون قام أبو طلحة إلى رسول الله صلى الله عليه وسلم فقال يا رسول الله إن الله تبارك وتعالى يقول لن تنالوا البر حتى تنفقوا بما تحبوا إلى آخر الحديث سيدنا أنس رضي الله عنه பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் சையிதுனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா நகரத்தில் அன்சாரிகளிலே பேரித்தப்படும் தோட்டத்தை உடைய ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தார். அதிகமான பேரித்தம்பள தோட்டம் அவர்களிடத்திலே இருந்தன. வகான அஹப்பு அம்வாலிஹி பைருஹா அவர்களுடைய இந்த தோட்டங்களிலே செல்வங்களிலே அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு தோட்டம் பைரோஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோட்டமாகும். இந்த பைரோஹா என்ற தோட்டம் முஸ்தக்பிலத்தில் மஸ்ஜித் மஸ்ஜிதுன் நபவியினுடைய பள்ளிவாசலுக்கு நேர் எதிரிலே அது இருந்தது. எதிரில் என்றால் நேர் பின்னால் இருந்தது. மஸ்ஜிது நபவியை முன்னோக்கிய நிலையில் இருந்தது. வக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தோட்டத்தினுடைய தண்ணீரும் அந்த தோட்டத்திலே இழைப்பாறுவதும் ரொம்ப பிடிக்கும். எனவே அடிக்கடி அந்த தோட்டத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வார்கள். வயஸ்ரபு மிம்மாயின் ஃபீஹா தயிப், அதில் இருக்கக்கூடிய இனிமையான தண்ணீரை அறிந்து மகிழ்வார்கள். பலம்மா நசரத் ஹாதிகள் ஆயா சூரா ஆலயம்லாம் 92வது வசனமாகிய லந்தனாலும் பெருவகத்தா துன்பிப்பூ விம்மா துணிப்பூ, நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு விருப்பமானவற்றை செலவு செய்யாதவரை ஒருபோதும் நன்மையை நீங்கள் அடைய முடியாது என்ற திருவசனம் அருளப்பட்ட சமயத்தில் காம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையிதுனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்தார்கள். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ தபாரக வ தஆலா யகூல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு திருவசனத்தை சொல்லுகிறான், நீங்கள் எதனை விரும்புகிறீர்களோ உங்களுக்கு விருப்பமான அந்த பொருளை அல்லாஹ்வுக்காக செலவு செய்யாதவரை நீங்கள் ஒருபோதும் நிச்சயமாக நன்மை அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே தங்களுக்கு தெரியும் எனக்கு ரொம்ப விருப்பமான செல்வம், என்னுடைய செல்வத்திலேயே ரொம்ப விருப்பமான எனக்கு உகப்பான ஒரு செல்வம் வைரஹா என்ற தோட்டம் என்பது தங்களுக்கு தெரியும். வைன்னஹா சதக்கத்துல் இல்லா, எனவே எனக்கு விருப்பமானவற்றை நான் அல்லாஹ்வுக்காக செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். எனவே நான் இந்த வைரஹா என்ற தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் சதக்கா செய்கிறேன் என்று கூறினார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அருஜு பிர்வஹா வதுஹ்ரா இன்னல்லாஹி சுப்ஹானஹு வதஆலா, இதனுடைய நன்மையையும் இதனுடைய நாளை வறுமையினுடைய பிரதி உபகாரத்தையும் அல்லாஹ்விடமிருந்து நான் ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார்கள்.
தங்களுக்கு அல்லாஹ் எப்படி வழிகாட்டுகிறானோ, எப்படி எண்ணங்களை உருவாக்குகிறானோ, அதாவது நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதன்படி இதை நீங்கள் செலவு செய்து கொள்வீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த செய்தியா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொல்லை சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்த மிகுதியினால் மகிழ்ச்சியோடு கூறினார்கள். என்றால் ஆஹா ஆஹா என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை பஹின் பஹின் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த செல்வம் ரொம்ப லாபமான, லாபம் தரக்கூடிய செல்வமாயிற்று, இந்த செல்வம் ரொம்பவும் லாபம் தரக்கூடிய ஒரு செல்வமாயிற்று என்று திரும்ப திரும்ப கூறினார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள். பக்கத்து சமயமற்றமா கொடுத்த நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதை நான் செவியேற்றேன். அல்லாவுக்காக வைத்துக் கொள்ளுங்கள், இது சதக்காவாக நான் அல்லாவுக்காக கொடுத்துவிட்டேன், நீங்கள் விரும்பிய வழியில் அதை செலவு செய்யுங்கள் என்றெல்லாம் சொன்னீர்களே, அதை நான் நன்றாக கேட்டுக்கொண்டேன். ஆனாலும் உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன், அது என்ன தெரியுமா, வைமி ஆராந்தான் இந்த செல்வத்தை உங்கள் கையாலே பிரித்து உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விடுங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உடனே செய்தினா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அஃபால் யா ரசூலல்லாஹ், கட்டாயமாக நான் அவ்வாறே செய்கிறேன் என்று கூறி ஃபக்கஸமஹா அபூ தல்ஹா ஃபி அகாரிபி, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நெருங்கிய இரத்த பந்த உறவினர்களுக்கு அதனை பங்கிட்டு அளித்தார்கள். வபனி அம்மி, அதேபோல் அவர்களுடைய சிறிய பெரிய தந்தைமார்களினுடைய பிள்ளைகளுக்கும் அதனை பங்கிட்டு கொடுத்தார்கள் என்று செய்கிறார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸை அறிவிக்கிறார், இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் ஏற்கனவே சதக்கா என்ற பாடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சதக்கா என்றால் என்ன, சிறந்த பொருளை சதக்கா செய்வது தான் உண்மையான சதக்கா என்ற விஷயத்தில் கடந்த பாடங்களில இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே இந்த பாடத்தை, இந்த ஹதீஸை இமாம் அவர்கள் சொல்லிக்காட்டுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த பாடம் இந்த ஹதீஸ் சொந்த பந்தங்களினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. ரெண்டு நாட்களாக நாம் இரத்த பந்த உறவுகளை பேணுவதை பற்றி பேசிக் கொள்வதற்கு அதனுடைய வரிசையில் இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லித் தருகிறது. பொதுவாக நம்மள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, அது என்னன்னு சொன்னால் ஊருக்கெல்லாம் கொடுப்பாங்க, ஊருக்கெல்லாம் நிறைய கொடுப்பாங்க, ஆனால் அண்ணன் தம்பிக்கு கொடுக்க மாட்டாங்க, சொந்த மதங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, முக்கியமாக பங்காளிகளுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. பங்காளியிடமிருந்து ஏதாவது கொஞ்சம் நிலத்தை அபகரிக்க தான் பார்க்குறாங்களே தவிர நிறைய பேர் அதை கொடுத்து உதவுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறையும். அப்படி இருந்தாலும் அப்படின்னா பெரிய விஷயம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோட்டம் ரொம்ப அற்புதமான செல்வம், இதை உங்களுடைய இரத்த பந்த உறவினர்களுக்கு பிரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, பொதுவாக மனிதர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு, அதாவது பரம்பரை சொத்து நம்ம கையொட்டி போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம. எங்கள் வாப்பா அம்மா அந்த காலத்தில் எங்களுடைய அந்த வாப்பாவுடைய வாப்பா எங்கள் வாப்பாவுடைய வாப்பா பாட்டம் போட்டதெல்லாம் வாங்க சொல்லுங்க, அநியாயமாக விற்றுட்டாங்க, அநியாயமாக செலவழிச்சுட்டாங்க, மனசே கேட்கல, நான் கேட்டேன் எனக்கு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. இப்போ பரம்பரை சொத்து நம்மள்கிட்ட இருக்கணும்னு ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கு. அப்போ அபூ தல்ஹா அவர்களுக்கு நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆலோசனையை சொன்னதின் மூலம் என்ன விஷயத்தை நாடுகிறார்கள் என்றால், இந்த செல்வம் சிறந்த செல்வம், உனக்கு சதக்காவும் சதக்காவும் கிடைச்சிடும், நன்மையும் கிடைச்சிடும், ஆனால் அதே சமயத்தில் உன் பரம்பரை சொத்து உன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கும். அதாவது செலவினங்கள் சதக்கா செய்கிறது வந்து மூன்று விதத்தில் இருக்கலாம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒன்று முஸ்லீமாகவும் இருப்பது, சொந்தமாகவும் இருப்பது, முஸ்லீமாகவும் இருப்பது, சொந்தமாகவும் இருப்பது. இவர்களுக்கு நாம் சதக்கா செய்யும்போது டபுள் மடங்கான நன்மை கிடைக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், சதக்கா செய்த நன்மையும் கிடைக்கும், உறவினர்களை பேணிய நன்மையும் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள்.
எனவே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த ஆலோசனையின் அடிப்படையில் அபூதல்ஹா அவர்கள் யோசிக்கவே இல்லை. உடனே சொன்னார்கள், நான் செய்கிறேன் என்று சொல்லி அதை பங்கிட்டு தன்னுடைய பங்காளிகளுக்கு எல்லாம் பிரித்து கொடுத்தார்கள். இது சகாபாக்களுடைய பெருந்தன்மையை இது காட்டுகிறது. இன்னொரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிறோம், இந்த பைரவா தோழர்கள் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மஸ்ஜித் நபவிக்கு நேர் பின்னால் இன்னைக்கும் 21வது கேட்டு, மஸ்ஜித் நபவியுடைய 20வது 21வது கேட்டுக்குள்ள நம்ம உள்ள நுழைஞ்சோம்னு சொன்னால், பின்னால் நுழைஞ்சோம்னு சொன்னால், இடது பக்கமாக நம்ம நுழைஞ்சி இடது பக்கமாக பார்த்தோம் சொன்னால் ஒரு கார்பெட் போடப்பட்டோம், ஒரு மேட்டூர் போடப்பட்டோம். அதை தூக்கிட்டு பார்த்தா அந்த பைரவா தோட்டத்தில் இருந்த நபி அவர்கள் ரொம்ப விருப்பமாக அருந்திய அந்த கிணற்றினுடைய அந்த சுற்றுச்சுவரின் அடையாளம் இன்னைக்கு இருக்கு. இந்த ரவுண்டு கொண்டு வச்சிருக்கிறார், இதுதான் நபி அவர்கள் அடிக்கடி வந்து அமர்ந்த இடம் என்பதற்கு அடையாளமாக இன்னைக்கும் அந்த இடத்துல ரெண்டு ரவுண்டு போட்டு அதை மூடி வச்சிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இது வணக்கத்தான ஒரு இடம். அது மட்டுமல்ல, திருமான சம்பாதி அவர்கள் சொல்லக்கூடிய மற்றொரு கதையை இங்கே நினைவுபடுத்துவதற்கு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், செய்தனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப அன் யுஸ்ஃப லஹு ஃபீ ரிஸ்கி வ யும்ஸஹ லஹு ஃபீ அஸரி ஃபல்யஸிர் ரஹிமஹு. யார் தன்னுடைய செல்வம் விருத்தி பெற வேண்டும், தன்னுடைய செல்வம் வரக்கத் பெற வேண்டும் என்றும் தன்னுடைய ஆயுள் அதிகமாக வேண்டும் என்றும் விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்முடைய சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்வதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று அல்லாஹ்வுடைய திருப்தி, ரசூலுடைய திருப்தி, இன்னொன்று நம்முடைய செல்வம் விசாலமாக்கப்படுகிறது, நம்முடைய ஆயுள் நீளமாக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார். எனவே இனவந்துக்களை இரத்தமந்த உறவினர்களை இணைந்து சேர்ந்து வாழ்வதன் மூலம் இந்த நல்வாய்